வணக்கம். தினமணி .com இன் செய்திகள் சில வரிகளில். இந்தியாவின் 850 மில்லியன் இணைய பயனர்கள் உலகின் மலிவான விலையில் இணையத்தை பயன்படுத்துபவர்களாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற G20 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர் மோடி, எதிர்கால தொழிலாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முக்கியமான முயற்சிகள் இவை என்று கூறினார். தமிழ்நாட்டில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், இதுவரை 109 நிறுவனங்களுக்கு ₹10 கோடி வரை ஆதார நிதி வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறவிருந்த திமுகவின் நீட் எதிர்ப்பு போராட்டம் 23ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நாளை மதுரையில் மாநாடு நடத்துவதால் ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சர்வதேச அலைச்சறுக்கு ஓபன் போட்டியின் ஆடவர் பிரிவில் ஜப்பான் வீரர் டென்சி இவாமிமோ சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இறுதிச் சுற்றில் ஸ்வீடனின் கியான் மார்டினை 1.6 புள்ளிகள் வித்தியாசத்தில் வென்று டென்சி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். நடிகர் யோகிபாபு நடிப்பில் உருவாகியுள்ள லக்கிமேன் திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். அறிமுக இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படம் செப்டம்பர் 1ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தினமணி .com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.